ஹாய் சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபைனல்ஸ்க்கான பிராக்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சமயம் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பதட்டமாவே படபடப்பாவே இருக்கா இல்ல? கொஞ்சம் படபடப்பாவும் இருக்கு, கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அண்ட் ஃபைனல்ஸ் இல்லையா, ஸோ அந்த ஒரு பதட்டம் இருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் இதில் பாடி இருக்கீங்க. ஆமாங்க, டாப் 13னா 10 டாப் 10ல இருந்தீங்க, இப்போ டாப் 5-6ல இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த சந்தோஷம்? பயங்கர சந்தோஷமா, ஏன்னா டாப் அப்போ வந்து டாப் 10ல நம்ம அவுட் ஆனாலும் நம்ம ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபைனல்ஸ் ஸ்டேஜ் கிராண்ட் ஃபைனல் எல்லாருக்குமே நான் வந்திருக்கேன். பட் நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம் இல்லையா, ஸோ வந்து அப்போ வந்து ஓகே அப்படி இருக்கும். பட் இப்போ வந்து செமிஃபைனலிஸ்ட் சீட்டில் உட்காரும் போதும் சரி, ஃபைனலிஸ்ட் சீட்டில் உட்கார அங்கேருந்து மேலேருந்து இப்படி பார்க்கும் போது எல்லாத்தையும் ஃபைனலிஸ்டாக செலிப்ரேஷன்ஸ்லாம் கூப்பிடுவோம். இப்போ ஃபைனலிஸ்டாக போகும்போது ஓ இப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்கு, அப்போ அப்படி அப்படி இருக்கு. ஆக்சுவலாக அது சிங்கின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஒரு செலிப்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னா செலிப்ரேஷன் முடியும் போது தான் சிங்கின் ஆகும், ஓ நம்ம ஃபைனலிஸ்ட் இப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்காங்க, அப்போ அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியும். ஆமாம், எனக்கு தோணுது அப்போ வந்து ஓ இதை நம்ம அப்போ இன்னும் கொஞ்சம், பிகாஸ் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன பையன் நான், ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாலாம் இல்லை மியூசிக்ல, அப்பயே பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் பட் ரிக்ரெட்ஸ் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெரி ஹாப்பி ஃபார் த பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறது ஒரு பெரிய இடம் தான். பாடணும் அப்படின்னு சக்திக்கு எப்படி ஆசை வந்துச்சு? நான் சின்ன வயசுலேருந்து பாடுவேன், எனக்கு வந்து பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஃபேமிலியில் எல்லாருமே சிங்கர்ஸ் அண்ட் ஸோ எங்கே போனாலும் பாட்டு பாட்டு தான். பட் எனக்கு ரொம்ப இது வந்து ஒரு கரியராக எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து 2008 வந்து பிரையன் அடம்ஸோட லைவ் சிடி ஒன்று நான் பார்த்து அதை வாங்கி அதை கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அப்போ வந்து பிகாஸ் இங்கே நம்ம ஷோஸு இப்போ எஸ்பிபி சார், ரேஸ்தாஸ் சார் அவங்கெல்லாம் பார்த்து தான் நம்ம அவ்வளோதான். சடனாக ஒரு ஒரு மூணு பேர் ஸ்டேஜில் கிட்டார் வச்சுட்டு வாச்சிட்டு ஒரு ஒரு 500,000 பேருக்கு பாடுறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. அப்புறம் தான் நான் கூகுள் பண்ணி ஓ இதெல்லாம் என்ன பாப் ஆல்பம் பாப் ஆல்பம்னு நம்மலாம் கேட்போம். இவங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் போல இருக்கு, ஸோ இப்படிலாம் பண்ணுவான், இவங்களே சாங் எழுதி கம்போஸ் பண்ணுவான். ஸோ அப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சது 2008 வந்து நம்ம இதான் பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம ஒரு நாள் கிட்டார் வாசிட்டு ஸ்டேஜில் நின்று நம்ம வந்து நம்மளோட பாட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம் 2008. அந்த கனவு நிறையாச்சுன்னு நினைக்கிறேன். ஆ இப்போ நான் கிட்டார் வாசிட்டே பாடுறேன் இப்போது. ஸோ ஸ்டேஜில் இன்னும் பாடலை, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கு இன்னும் ஸ்டேஜில், ஏன்னா பண்ணும் போது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு. பட் யா சரி, அந்த அப்படி ஃபீல் வந்து அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி உங்களை எப்படி தயாராகிக்கிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணிங்க ப்ரிப்பேர் பண்ணி? ஃபஸ்ட்டு ஒரு கிட்டார் 2008 திடீர்னு எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்கு காசு வேணும் கிட்டார் வாங்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து உனக்கு பிகாஸ் அவங்க இங்கே இருக்க எல்லாம் எதுக்கு கிட்டார் கேட்குறாங்க, பாட்டு கற்றுக்கோ அப்படின்னாங்க, இல்லை எனக்கு கிட்டார் வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு சென்னை வந்து கிட்டார் பிகாஸ் சேலமில் நான் சேலம்லலாம் வந்து பெரிய கிட்டார் கடையெல்லாம் இது கிடையாது. ஸோ கிட்டார் சென்னையில் வந்து வாங்கிட்டு சேலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் அங்கே போனால் அங்கே கிட்டார் மாஸ்டரே அவங்களே வந்து மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஸோ நானே வந்து யூடியூப்பில் பார்த்து நெட்லலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஏ மைனர் பி மைனர் ஏ மைனர் பி மைனர் இது அது பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் கூட பாட ஆரம்பிச்சு மெயினாக நான் கற்றுக்கல. ஸோ அதனால் நான் வந்து கேட்பேன் எப்பயுமே, ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸில் கேட்பேன், அப்புறம் திருப்பி நல்ல ஸ்பீக்கரில் கேட்பேன் எப்படி பாடியிருக்காங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்டு, தென் இதை என் வாய்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணும் போது எப்படி இருக்குது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன், ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன். அப்படி தான் என்னோடய ப்ராசஸ். ஒரு சிங்கராக வரணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருக்கு, ஆனால் ஏன் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கல? எனக்கு என்னென்னா இது ஒரு மாதிரி இது எப்படி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. நான் சின்ன வயசுலேருந்தே தாத்தா சிங்கர், அப்பா சிங்கர், பெரியப்பா எல்லாருமே சிங்கர். ஸோ சின்ன வயசுலேயே வந்து அந்த வயசுக்கு நல்லா பாடுவேன். ஸோ என்னை வந்து கிளாஸ் போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விடும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ நான் ஆல்ரெடி நல்லா பாடுவேன். ஸோ வந்து சேர்த்து விடும்போது அந்த பேசிக்லேருந்து ஆரம்பிப்பாங்கல்ல, சாரி எதுக்கு இதெல்லாம் எனக்கு, நான் தான் பாடுனேன் எனக்கு அந்த மாதிரி. அப்புறம் போர் அடிக்கும் விட்டுருவேன், திருப்பி கொஞ்ச நாள் கிட்ட சேர்த்து விடுவாங்க, திருப்பி போர் அடிக்கும் விட்டுருவேன். அண்ட் எனக்கு மெயினாக வந்து நான் ஆக்சுவலாக இப்போ கற்றுட்ருக்கேன் மியூசிக், பட் ப்ராப்பராக சிங்கிங் கற்றுக்கல. நான் சொன்ன மாதிரி கிட்டார் அப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் பிகாஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் இருக்கிறதுனால. எனக்கு என்னென்னா வந்து எனக்கு என்றைக்குமே ஸ்டேஜில் போய் நின்று பயங்கரமாக அப்படியே பாடி அப்படியே சங்கதியெலாம் பாடி பா என்ன இப்படி பாடுறான் அப்படியே அது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு சாங்கு அது வந்து நான் பாடும்போது அங்கே ஒரு 10 பேர் இருக்கானா அவன் வந்து இப்போ அம்மா பற்றி பாடுறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா அவனுக்கு ஞாபகம் வரும்,
ஒரு லவர் ஒரு லவ் சாங் பண்ணேன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு லவ் சாங் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட லவர் ஞாபகம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான், அந்த கம்யூனிகேஷன் தான் மியூசிக். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் கற்றுக்கணும்னு ஒரு இது எனக்கு பெருசாக இருந்ததில்லை. பட் இப்போது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்கிறதுனால, பிகாஸ் நான் என்னோடய சாங்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் நான் பண்ணணும், ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், பட் சிங்கிங் தாண்டி கம்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எதாவது கேள்வி கீழே கேட்டுறாதீங்க, அதில் மாட்டி பண்ண எனக்கு எதுவும் தெரியாது கேட்குறதுக்கு. ஸோ அவ தாத்தா வந்து தமிழில் ஃபஸ்ட்டு பிளேபேக் சிங்கர். ஸோ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அப்படி ஆக்சுவலாக நான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர் காப்பாற்றணும் அப்படின்னு. நான் அப்படி பெருசாக பொறுப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் என்ன தான் மியூசிக் இன்றைக்கி என்ன தான் பண்ணாலுமே அந்த அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ரீச்சை இன்றைக்கி யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து எங்கள் தாத்தாவோட பேரை நான் காப்பாற்றணும்னு அதை நோக்கி ஓடாமல் எனக்கு ஒரு பேர் நான் கிரியேட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து தாத்தா பேர் நான் அது அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஓகே இல்லை ஏய் ஆமாம் அவங்க தாத்தா சம்ம சிங்கர், இந்த இவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, இவன் இப்படி பாடுறான், ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ஸ்டைல், அதுதான் முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஷோ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் பெருசாக பல சமயங்களில் பெருசாக எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு க்ளோஸ் வைக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏற்கனவே ஸ்டேஜில் பாடினதில் ஏற்கனவே சீசனில் கலந்துக்கிட்டதுனால அந்த ரியாக்ஷன் இல்லையா? இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக எல்லாருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து போன சீசனில் வந்தபோது ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க, பட் இந்த சீசனில் வந்து நீங்கள் வந்து பயங்கர இப்படி இருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துருக்கீங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவேன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து அதுல எனக்கு சிங்கின் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அவங்களுக்கு நடக்குது எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ வயசாகல, பட் மேபி அந்த ப்ராசஸ் வயசான ப்ராசஸ் இருக்குல்ல, நான் பார்த்து நான் வந்த விஷயம்லாம். ஸோ மேபி அது ஆஸ் அ பர்சனாக ஒரு மாதிரி மோமெண்ட்டுன்னு கிடையாது. லைஃப்பில் வந்து எது வந்தாலுமே பெரிய பாராட்டாக இருக்கட்டும், பெரிய ஒரு அவார்டாக இருக்கட்டும், நிறைய காசு பணம் எது வந்தாலுமே எனக்கு வந்து ஓகே அப்புறம் அப்படி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்புறம் டைட்டில் வின் பண்ணாலும் ஓகே, டைட்டில் வின் இப்போ நான் வின் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு என்ன அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ உழைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து எத்தனை பாட்டு பாடுறேன், இதில் எத்தனை ஹிட் ஆகுது, நான் எவ்வளோ ஷோஸ் பண்ணுறேன், அப்போ தான் வந்து அவன் வின் பண்ணான் பாரு, இன்றைக்கி செய்கிறான் பாரு இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும். இல்லைனா வின் பண்ணுறேன் வின் பண்ணாமல் இருந்தாலும் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவேன், பட் அதில் நான் ரொம்ப என்னை திணிச்சுக்கிட்டு அது உள்ளே போயிட்டு அப்படிலாம் என்ஜாய் பண்ணுவேன். நைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியாக ஒரு காமெடி நடக்குதான் அப்படி சிரிச்சனா. ஸோ ஒரு ஜென் நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. ஜென் இல்லையா அது அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் தெரில, அது ஜென் இல்லையா சும்மா ஒரு விளையாக்குறதுக்காக சொன்னேன். தெரில புதுவாக நீங்கள் நிறையா வந்து ஹைபிச் சாங் ஃபாஸ்ட் சாங் அப்படி தான் நிறைய பேருக்கு, ஆனால் உங்களுக்கு மெலடியும் நல்லா வரும், இருந்தும் நீங்கள் அதே நிறையா செலக்ட் பண்ணுறீங்க. மெலடிஸ் வந்து எனக்கு ராஜேஸ்வர் மெலடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அண்ட் எனக்கு வந்து மெலடிஸ் வந்து ரொம்ப எமோஷனல் கண்டென்ட் இருந்தால் எனக்கு அந்த மாதிரி சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி சாங் பாடுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நிறையா அமையல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ராஜேஷ் வித்யா சார் வந்திருந்தார், அப்போ வந்து எனக்கு அவர் கூட ராக் பண்ணணும்னு ஆசையாக இருந்து எனக்கு அவர் கூட ஒரு எமோஷ்னலாக ஒரு மெலடி எடுத்து வீணாவில் பாடினா செம்மையாக இருந்திருக்கும். பட் ராக்காக இதுவானு பார்க்கும்போது ஏன்னா எனக்கு அது வந்து என்னோடய கனவு, அவர் எவ்வளோ பெரிய மியூசிஷியன் அவர், எனக்கு என்றைக்குமே எப்பயுமே அது ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியன், ஒரு வீணா பிளேயர், ஒரு மேட் மியூசிஷியன். அவர் ராக்ல வந்து வாட்சா எப்படி இருக்கும், அவர் ராக்ல இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு சைக்கட்ராலிக் ஒரு ராகாவில் ஒரு சாங் அவரு கூட சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஃபீல். ஸோ நான் அவர்கிட்ட ரவுண்ட் இருக்கும்போதே நான் சொன்னேன், சார் காம்படிஷன்லாம் விட்டுருங்க சார், நீங்களும் நானும் சேர்ந்து மேடாக வைல்டாக ஒரு விஷயம் பண்ணணும் ஸ்டேஜில், என்ன பண்ணலான்னு தான் கேட்டேன். அப்படியாடா ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் ஹீ கேம் அப் வித் தட் ஐடியா அண்ட் சாங்ஸ்லாம் உட்காந்து சூஸ் பண்ணும். இப்போ எனக்கு என்னென்னா ஓகே நான் நின்று பாடும்போது வந்து செம்மையாக இருக்கும், அந்த மெலடி எமோஷ்னலாக பாடும்போது எனக்கு அது நல்லாவும் வரும், பட் ஸ்டேஜில் வைல்ட் ஆகும்போது அது அந்த ஆடியன்ஸ் பெரிய பேண்ட் ஷோஸ் பண்ணி அது வைல்ட் ஆகும்போது அது ஒரு மாதிரி ஒரு அது ஒரு செம்ம போடாது ஆக்சுவலாக. ஸோ அது
இதுவா அதுவான்னு கேட்குமா நான் எப்பவுமே அதுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்க நின்று அது அப்படி பாடும் போது அது அது வேற ஃபீல் அது. சரி அப்போ எங்களுக்காக ஒரு மெலடி பண்ணுங்க. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, வெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, இந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, உள்ளாங்குழ தள்ளாடுதே உன்மேனி கேடாய் ராணி ராஜராஜ சோழன், எனையாடும் காதல் தேசம் நீதா ஓவே காதல் தேவே. சூப்பர் சூப்பர். உங்கள்ட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி பண்ணிருக்கு. ஹை பிச் சாங் பாடும்போது உங்களோட அந்த கழுத்து நரம்பு அப்படியே புடைக்கும், ஓகே. மெலடி பாடும்போது அப்படியே அந்த நரம்பு புடைச்சிருக்கேன், அப்படியே ஜிம்மி ஜிப்ல ஜூம் போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது நானே வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லாம் பாடும்போது ஹை பிச்சா ராக் இது மாதிரி பாடும்போது நான் புடைக்கும். நானே இப்போ ரீசெண்டாலாம் பார்க்குறேன், மெலடி பாடும்போதும் நரம்பு வருது, ஆனால் அது நரம்பு இப்படியும் வருது. ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா நானே அது ரீசெண்டாக இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன் ஏதோ ஒரு வீடியோவில், ஆனால் அது தப்பாக இருக்கு அப்படின்னு. பட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, அதிகம் டாக்டர் டச்சிங். சரி, உங்கள் ஒய்ஃப் மாது பற்றி எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? மாத்து வந்து இன்னைக்கு நான் வந்து பெருசாக காலேஜ்லாம் நான் டிகிரி கிராஜுவேஷன் அப்புறம் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு ஃபினான்ஷியலாக, பிகாஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் ஏதாவது பண்ணணும், உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். பட் எப்பயுமே வந்து அவங்க வந்து எப்படின்னா, இல்லை இல்லை சரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் போய் வேலை கேட்குற, உனக்கு எதுக்கு அதெல்லாம், உனக்கு மியூசிக் தானே பண்ணும் பண்ண, இல்லை சி நீ யுவர்ஸ் நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற என்னால் முடிஞ்சது நம்ம அது தேவையே இல்லை, நான் சி நான் நீ ஃபஸ்ட்டு வா, அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் அவங்களும் சிங்கர். பட் ஆனால் இத்தனை வருஷமாகவே வந்து அவங்களோட கரியருக்காக அவங்க பெருசாக எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லை. நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணணும், நான் வந்து இது பண்ணணும்னு எதுவுமே பண்ணதில்லை. வந்து நீ வா, நீ ஜஸ்ட் டேக் யூர் டைம் இது பண்ண. பட் ஆனால் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிகாஸ் நான் எப்படின்னா வந்து எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், ஏய் எந்திரி பண்ணு அதை பண்ணு, ஏய் கா சாப்பிட்டியா, ஏய் காஃபி குடிச்சா, அது பண்ணியா, அந்த வேலை அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா, அது யாராவது கேட்டால் தான் நான் பண்ணுவேன். ஸோ அவங்க புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, இது பண்ணு இது பண்ணு. லைக் அவங்க வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுக்கும் இன்றைக்கி நான் அப்படி இருக்கேன்னா வந்து ஷி இஸ் லைக் மை ஃபாதர் மதர். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் எங்கேயுமே வந்திருக்க முடியாது லைஃப்பில், எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் என்னால். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுல நீங்கள் ரொம்ப லக்கி. எலிமினேஷனில் நிற்கும் போது சக்தியோட மனநிலை எப்படி இருந்துச்சு? டேஞ்சர் ஜோன்ல, டேஞ்சர் ஜோன்ல நான் ஃபஸ்ட்டு டேஞ்சர் ஜோனில் நிற்கும் போது பயங்கரமாக கேம்பெயினிங் பண்ணேன், நான் வந்து பயங்கரமாக ஓட்டெலாம் கேட்டேன். பிகாஸ் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம வந்து புஷ் பண்ணோம் எப்படியாவது ஓட்டு. ஸோ ஓட் வந்துருச்சு. பட் அந்த ஓட்டு வந்த அந்த செகண்ட் வந்து ஏன்னா அவ்வளோ ஓட்டெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து நான் சீசன் வரும்போது எனக்கு தெரியும் நான் வந்து செம்ம சிங்கர், நான் வந்து நான் ஃபைனல்ஸ் வந்துடுவேன் அப்படிலாம் நான் வரல. நான் வந்து எனக்கு இருந்த சில மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும், சீசன் முடியும் போது திரும்பி பார்க்கும்போது நான் பெட்டராக இருக்கேன்னு எனக்கு இருந்தால் அதுதான் என்னோடய வெற்றின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எலிமினேஷனில் நின்று இவ்வளோ சப்போர்ட் வரும்போது எனக்கு வந்து ஏன்னா அது அப்படியே ஆகிடுச்சு ஒரு மாதிரி. அந்த வீக் திருப்பி எலிமினேஷனில் இருந்தேன். பட் அந்த வீக் வந்து நான் பெருசாக வந்து எதுவுமே வந்து நான் தேங்க் பண்ண எல்லாருமே இந்த மாதிரி வந்து. அண்ட் அந்த டைமில் வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா, எல்லாருமே டிசர்விங், எல்லாருக்குமே ஒரு பாத் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ யார் டிசர்விங்காக இருக்கு, யார் டிசர்விங்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களே ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே செகண்ட் டைம் வரும்போது நான் ஃப்ரீயாக விட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த பாயிண்ட்லேருந்து தான், அந்த ஃபஸ்ட்டு எலிமினேஷன் வின் பண்ண பாயிண்ட்லேருந்து தான் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். மோர் தேன் ஃபைட்டிங், மோர் தேன் காம்படிஷன் வைப்பில் அதுக்கு முன்னாடி பெருசாக இல்லை. பட் அங்கேருந்து எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து ஏய் நான் பாடினா இத்தனை பேர் ரசிப்பாங்க, இத்தனை பேர் கேட்பாங்க, இவங்களுக்காக நான் பாடுறேன், காம்படிஷன் மார்க்ஸ் அதெல்லாம் தாண்டி திருப்பி எலிமினேஷன் நிற்கும் போது எனக்கு வந்து சரி ஓகே சரி ஓட்டு போட்டுருவாங்க அப்படி இல்லை.
ஏன்னா அந்த டைம் நான் ஓட்டே கேட்கல செகண்ட் டைம். நான் வந்து இட்ஸ் லைக் ஏன்னா இப்போ நான் ஓட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போட்டுறாங்க, அந்த பையன் வந்து இன்னும் டிசர்விங்காக இருந்ததுன்னா அவன் பாவம் இல்லை. எனக்கு அங்கேருந்தே ஒரு மாதிரி அங்கேருந்து நான் இப்போ ஃபைனல்ஸ்க்கும் நான் இது வரைக்குமே வந்து பெருசாக எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு எதுவுமே நான் கேம்பெயினிங் எதுவுமே பண்ணல. ஒரு ஒரு நாளும் வந்து என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏ கா இன்றைக்கி ஓட்டு போட்டு ஓட் ஃபார் டுடே அப்படின்னு ஒரு இது போடு அப்படிம்பாங்க. அது மட்டும் அவங்க ஒரு அஞ்சு தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் போடுவேன் டுடேஸ் ஓட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு லிங்க் மட்டும் போடுவேன். இது வரைக்குமே நான் வந்து ஓட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி, பிகாஸ் ஆறு பேர் இருக்கோன்னா ஆறு பேருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆறு பேருக்குமே ஒரு கதை இருக்கு, ஆறு பேருக்குமே ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு, எல்லாருமே டேலண்டட். இருந்தாலும் ஆறு பேர் இருந்தாலும் அதை அதுல தாண்டி ஜெயிக்கிறது தானே விஷயம். ஜெயிக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு பேருமே வின்னர்ஸ் தான், அவங்கவுங்க வகையில வின்னர்ஸ் தான். இப்போ வந்து ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டோம், எல்லாருமே பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க மார்க் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இவன் தான் வரணும் இல்லை இவன் தான் வரணும். ஸோ வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 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 ரகம். உங்களுக்கு ஒரு தெரியல நம்மளோட ரொம்ப டஃபா இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 0.5 அது மாதிரி. அந்த மாதிரி நான் யாரையுமே நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கல யாரையுமே, எனக்கு வந்து பெருசாக காம்படிஷன். பட் எனக்கு அஞ்சு பேருமே சம்ம சிங்கர்ஸ், நீங்கள் இப்போ அனிருத் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவன் ரக்ஷிதா வந்து அவர் ப்ரொஃபஷ்னல், ஸ்ரீகாந்த் வந்து ஒரு அவன் மெலடி அவன் பாடினானா ஆடினானா போதும் அப்படி ஆகிடும் நமக்கு. செந்திலனா அவர் வந்து ஒரு ஃபோக் ராக் ஸ்டார், அவர் நம்ம ஒரு பேண்ட்லலாம் நான் பாடி இப்போ நம்ம மெட்டல்லலாம் ராக் ஸ்டார். நான் என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஃபோக் பாடி டே யாரா நீ அப்படின்னு பார்த்தாரு, நான் அவர்கிட்டே சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஃபோக் ராக் ஸ்டார். நான் மாலவிக்கு அதே மாதிரி அவர் மாதிரி சங்கதி யாருமே பாட முடியாது. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இவங்க வந்து இவன் ப்ரொஃபஷனலாக பாடுவானா அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக பாடுவான், அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் பயங்கரமாக ஃபோக்கில். ஸோ யாருன்னு நான் வந்து டிப்ளமேட்டிக்காக சொல்ல, பட் உண்மையிலே எனக்கு வந்து இவங்க டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரே வருஷத்துலேயே அப்பா அம்மாவும் தொடங்கிட்டேன். அந்த எழுப்புலேருந்து மீண்டு இந்த இடத்துல நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. மீண்டு நிற்கிறது அது ஒரு ப்ராசஸ், அது வந்தாச்சு. பட் ஆனால் ஒரே ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் ஃபைனல்ஸில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு என்னோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது யாராவது பாராட்டுறாங்க, இப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை எனக்கு எப்பயுமே இதை அவங்கக்கிட்ட காமிக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு ஃபீல் தான். ஏன்னா அப்போ வந்து சூப்பர் சிங்கர்ல இருந்தபோது முடிஞ்சு நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சது, பட் அதை எடுத்து யூஸ் பண்ணி வர கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெச்சூரிட்டி எனக்கு இல்லை சின்ன பையங்கிறனால. ஸோ நான் இப்போ வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம்னா, நாளைக்கு நான் எந்த எவ்வளோ பெரிய ஆளானாலும் இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டம் வாங்கி கொடுக்க முடியாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கள் அம்மாவை போய் பார்த்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். அது அடிக்கடி வரும் மைண்டில், டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும். நான் மாத்துக்கு மட்டும் தெரியும் அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட, அவன் வந்து அது ஓகே அப்படின்பா, இல்லை இல்லை ஓகே. பட் அப்பா அம்மான்னு சொன்னாலும் எனக்கு ஃபீல் ஆகும், இப்படி எங்கள் அப்பா அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயாவது நடக்கும்போது எனக்கு வந்து அவங்க இருந்திருந்தா இது நடந்திருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரிக்ரெட் தான் எனக்கு இருக்குது லைஃப்பில், அவங்க இல்லையே இது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இங்கே இல்லைனாலும் அவங்களோட அன்பு தான் உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. நீங்கள் மென்மேலும் ஜெயிச்சு வளர எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.